இந்த படத்தில் நாங்கள் டைட்டில் கார்டில் போட்டதை தான் இப்போ சொல்கிறோம், சும்மா வாயால் சொல்ல மனசார நாங்கள் சொல்கிறோம். இந்த சென்னை மக்களுடைய பாரம்பரிய நடனம், பாரம்பரிய இசை அப்படின்னு இருக்குது, கானா பாடல்கள். நம்ம சென்னைக்குன்னு ஒரு ஒரு வட்டாரத்துக்கும் ஒரு டான்ஸ் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும். அந்த கானா கலைஞர்களை பாரம்பரியமாக பாடி வந்த கானா கலைஞர்களையும் இப்போவும் பாடிக்கிட்டு இருக்கவங்களையும் இனி பாட போகிறவங்களையும் நாங்கள் எல்லோரையும் நன்றியோடு பார்க்குறோம். நாங்களும் சில கானா பாடல்கள் அதிலிருந்து எடுத்துக்கிட்டதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். அந்த நாத நடன நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பாருங்கள், டான்சர்ஸு. இந்த இந்த டான்ஸ் நீங்கள் வேறு எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க, ரோட்டில் வேணால் பார்த்துருக்கீங்க, படத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப அற்புதமான ஆட்களை நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டிருந்தோம். பாரம்பரியமாக அதை காப்பாற்றிட்டு வந்த அந்த கலைஞர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் பட்டினப்பாக்கம் பகுதியில் நாங்கள் படப்பிடிப்பு நடத்தினோம். அந்த பகுதியெல்லாம் படம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தோம். அந்த பட்டினப்பாக்கம் சீனிவாச அப்புறம் மக்களுக்கும் பட்டினப்பாக்கம் ஜெயராமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து படத்தில் ஒரு கதை ஒன்று பயன்படுத்தியிருக்கிறோம். அது தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொன்ன ஒரு கதையோடைய இன்னொரு வடிவத்தை நான் சொல்லியிருக்கேன். என்ன இருந்தாலும் யாருக்கான உரிமையோ அவருக்கு அந்த பெருமை போய் சேரணுன்றக்காக அதை சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு நான் இந்த ஸ்கிரிப்டை படம் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணோடனே நான் இந்த கதையை போய் எங்கேயும் பதிவுலாம் செய்யலை. முதல்ல எனக்கு இந்த கதையை பதிவு செய்கிறதுலாம் நம்பிக்கையே கிடையாது. என் கதையை இன்னொருத்த எடுத்துட்டான்னா அது கதையே இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஒரு பருத்திவரன் படத்தை இன்னொரு வாட்டி அமீரே எடுக்க முடியுமான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கதையை நான் என் கதையை முடிவு பண்ண பிறகு இந்த கதையை தூக்கிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இந்த கதை விவாதத்தில் நான் சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. எப்பவுமே நம்ம போயிட்டு ஒரு நான் டைரக்டர் ஆகிட்டேன், எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கன்க்ராச்சுலேஷன் அப்படின்வாங்க, கை கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய் சொல்லிட்டு இருக்கும்போது ஜான் எங்கே இருக்கார், இப்போ கை தூக்குறீங்க, அப்போ கம்மி நின்றுங்க. போயிட்டு நாங்கள் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு நான் விளம்பரம் போட்டிருந்தேன், உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோம். அது நடிகர் ஆர்கே, நடிகர் தயாரிப்பில் ஆர்கே என்னுடைய கம்பெனி. அந்த விளம்பரத்துக்கான நான் தொடர்ச்சியாக போட்டுட்டு இருந்தது. ஒரு நாள் அவரை சந்திச்சு பேமெண்ட் விஷயமா தான் போனேன். ஜான் தம்பி கூப்பிட்டு போனாப்புல, அங்கே போனவுடனே இந்த மாதிரி என்ன நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அண்ணன் டைரக்ட் பண்ணுறாருல அப்படின்னு இவரும் சொன்னார். அவர் ஒரு ஒரு நிமிஷம் என்ன ஒரு வினோத ஜந்து பார்க்குற மாதிரியே பார்த்தார். உனக்கு இங்கே எந்த வேலையா என்னாரு. அப்புறம் ஜானை பார்த்தாரு, என்ன கதை கேட்டேன் நல்லா இருக்கு நான் இருந்து போட்டான், உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னாரு. என்ன கதையை கேட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓ நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உனக்கு, ஊரில் இருக்கிற பூரா கோடிக்கணக்காக பணத்தை போட்டு படம் எடுப்பான், அதை பூரா கை ஊற்றணும்னு உன் தலையில் எழுதி வச்சிருக்குது, அதை வச்சு பழகணும்னு இருக்கு. நீ எதுக்கு போய் ஒரு படம் எடுத்து அவனுக்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்குற, இல்லைண்ணா கதை நல்லாவே இருக்குங்க, நீ எப்படி எடுத்தாலும் நான் கை ஊற்ற போகிறேன், அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு பத்து நிமிஷம் திட்டி இருப்பார், பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தார தவிர ஒரு தட்டு கூட இல்ல. பத்து நிமிஷம் போயிருந்தான் சீன் பக்கம் ஆகிப்போச்சு. நான் அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறதா இருந்தேன். அப்புறமா என்ன வேலை பார்த்தேன், சரி நம்ம 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 நன்மையில் நம்ம மேலே அக்கறை உள்ளவர் அப்படி சொல்கிறாருன்றனால நான் மறுநாள் ஆஃபீஸுக்கு போனேன். ஆஃபீஸுக்கு போனோன்னா பசங்க கேட்டாங்க, ஆனால் நம்ம என்றைக்கு நான் ஷூட்டிங் போகிறோம், கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு போல பண்ணிட்டேன், கதையை சரியாக நம்ம ஃபைன்டியூன் பண்ணிட்டு போகலன்னா நம்மளை பிறந்துருவானுங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு நான் நிறைய பேரை பார்த்து கதை சொல்ல ஆரம்பித்தேன். அதில் தயாரிப்பாளர் மோகன் நடராஜன் சார், அவர்கிட்ட வேலை பார்த்தேன், ஒரு எதுவாக இருந்தாலும் சரியாக சொல்லிடுவார், அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். அந்த மாதிரி அது ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு டெய்லி நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே சுப்பிரமணிய சிவா சார் ஃப்ரீயாக இருப்பார், அவரை வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு ஒரு 12 மணிக்கு மவுண்ட் ரோட்டில் போய் டீ குடிப்போம், ஒரு 2 மணிக்கு பீச்சில் போய் டீ குடிப்போம், 4 மணிக்கு வேற எங்கேயும் டீ கிடைக்காது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் கிடைக்கும், அங்கே வந்து குடிப்போம். இன்றைக்கி யார் யாரை பார்த்தேன், யார் யாரை பார்க்கணும் ஒரு லிஸ்ட்டு சொல்லுவேன், என்ன சொன்னாங்கன்றதையும் சொல்லுவேன்.
அந்த மாதிரி ஒரு பொறுமைசாலி நான் பார்த்தது கிடையாது. கேட்டு கூடையை சுற்றிட்டு இருக்காரு. ஒரு நாள் நான் எல்லாத்தையும் கதை சொல்லிட்டேன், நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாத்துலேயும் கதையை சொல்லிட்டு ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் வேறு யார்ட்டும் கதை சொல்ல வேண்டியிருக்கா சார் உங்கள் சர்க்கிள் ஒன்று சார். அவர் டைமிங் இப்படி தான் இருக்கும் சார், குழந்தைய குளிப்பாட்டி அழகுப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது, குழந்தைய குளிப்பாட்டி கொள்றதுன்னு ஒன்று இருக்குது, குளிப்பாட்டி கொள்ளுறாதீங்க சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த டிஸ்கஷன் நிறுத்திட்டு ஷூட்டிங்கை பற்றி பிளான் பண்ண ஆரம்பித்தேன். இந்த படத்தை ஷூட்டிங்கை தள்ளி போட்டதில் பெரும்பெருமை நடிகர் ஆர்கேன் எனக்கு தேரும். இந்த படம் இனி ஷூட்டிங் போகலான்ற முடிவு எடுத்தவர் சுப்பிரமணிய சிவா சார் தான், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜின்னா சார்கிட்ட வேலை பார்த்தேன், தயாரிப்பாளர் ஜின்னா கிட்ட, அவர் சார் வர முடியல இன்னைக்கு, அவருக்கு நன்றி. தனஞ்சயன் சார், எம்எஸ் முருகராஜ், செழியன் சார், டைரக்டர் லெவின் பாரதி, டைரக்டர் ராஜமுருகன், டைரக்டர் அருண் பிரபு, ஏ வெங்கடேஷ், விக்ரம் சுகுமாரன், ராஜமோகன், சுரேந்திரன், ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன், விஜயகோபால், மரியா மனோகர், சாரி அது அருண் பாரதி, ஆர் டைரக்டர் கதிர், ஆதவ நாராஜிக்கிற ஆரோக்கியராஜ் வந்திருக்காரு என் நண்பர் பழைய நண்பர், சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர், மணிஜி, இணையமைக்குனர்கள் வந்து உமாபதி, ஜெய், கார்த்தி, சந்திரகாந்த், ராஜா, குரப்பா, அப்புறம் எங்கள் சர்க்கிளில் யூடியூபர்ஸில் இட்டிஸ் பிரசாந்த், ஆர்ஜே விக்னேஷ்காந்த், செல்ஃபி கார்த்தி, விஜய் டிவி தாம்சன், ஆர்ஜே ஷா, இவங்க எல்லாரையும் பாடுபடுத்திருக்கிறபடி இவங்க எல்லாருக்குமே இந்த சமயத்தில் நன்றி. இவங்களுடைய எல்லாரோட இன்புட்டு சேர்ந்து தான் இந்த படம் ஒரு படமாக வந்திருக்குது. இது நான் இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக இவ்வளோ பேசிட்டேன். இப்போ முதல்ல வரவேற்று தயாரிப்பாளர் பா ஆரம்பாவா அவர்கள் பேசுவார்.